ஹலோ கைஸ் வணக்கம். ஆல்ரெடி தமிழ் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறோம் அப்படின்றத பற்றியும் கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். அது எப்படி போகிறோம்னா பஸ்ஸில் போகிறோம். நம்ம பஸ் இப்போ எந்த ரூட்டில் போக போகுதுன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து நம்ம பஸ்ஸு மாதிரி கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம வேறு ஒரு வழியிலும் கோத்தகிரிக்கு போகலாம். அது எப்படின்னா அவினாசி, அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது நீங்கள் அவினாசியில் இறங்கி அவினாசியிலேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் வந்து வரலாம். அது அந்த பஸ் எப்படி வருதுன்னா திருப்பூர்லேருந்து வருது. சில நேரத்தில் அந்த பஸ்ஸு வந்து ஃபுல்லாகி வரும்போது உங்களுக்கு உட்காரதுக்கு சீட்டு கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து கோத்தகிரிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நம்ம இப்போ வந்த பஸ்ஸு வந்து மேட்டுப்பாளையம் ஹில்ஸுக்கு மேலே ஏறிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். நம்ம பஸ்ஸு வந்து இப்போ கோத்தகிரி நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளோட வாசனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் காரில் வரும்போது மேட்டுப்பாளையத்தோட வியூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல பாயிண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் காரை ஓரமாக நிப்பாட்டு நீங்கள் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வியூவை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம பஸ் இப்போ பார்த்திங்கன்னா கோத்தகிரி நெருங்கிடுச்சு. இப்போ வந்து பனி ரொம்ப அடர்ந்து இருக்குது. முன்னே என்ன இருக்குதுன்னு சொல்லியும் கூட தெரியல. ஹலோ கைஸ், இப்போ நம்ம பஸ் வந்தீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற நான் வியூவை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் இது போட்டிருக்கேன். இந்த கோத்தகிரியோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் கோத்தகிரியோட பஸ் ஸ்டாப்பு.
நம்ம இப்போ கோத்தகிரியிலேருந்து கொடநாடு போகிறதுக்கு டயத்துக்கு தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம கை காட்டி போய் அங்கேருந்து மாறி போகலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி நம்ம இப்போ கோத்தகிரியிலேருந்து கை காட்டிக்கு பஸ் ஏறி நம்ம இப்போ போக போகிறோம். ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம இப்போ முக்கியமாக எங்கே போகிறோன்னா கொடநாடு போக போகிறோம். கொடநாடு போகிறதுக்கு நம்ம கோத்தகிரியிலேருந்து நம்ம இப்போ கைகாட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த கைகாட்டின்ற இடத்துலேருந்து பஸ்ஸு வந்து கொடநாட்டுக்கு வந்து டைமிங் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம இப்போ போக போகிறோம். இந்த கார் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம அண்ணன் இவர் தான். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், ஓகே, வாங்க நம்ம கொடநாடு போவோம். நம்ம கொடநாடு எஸ்டேட்டை நம்ம இப்போ டச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரொம்ப அழகான பிளேஸாக இருக்குது. இது பார்க்குறக்கே ரொம்ப மனசுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோத்தகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடநாடு வியூ பாயிண்ட் வாக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ வந்துட்டுருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட்டோட முன்னாடி ஃப்ரண்ட் கேட்டில் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். இது வந்து யாரோட எஸ்டேட்டுன்னு இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம இதுலேருந்து நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்த கார் இப்போ பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டோட முன்னாடி பகுதி நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் கொடநாடு வியூ பாயிண்ட்டு. இந்த கொடநாடோட வியூ பாயிண்ட்டு என் கேமராவில் பார்த்தீங்கன்னா கால்வாசிக்கே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட அழகு வந்து அவ்வளோ பெருசு. நீங்கள் இதை என் கேமராவில் காட்டுறதை விட நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இதோட அழகு உங்களுக்கு என்னென்னு சொல்லி நல்லாவே தெரியும். நீங்கள் கோத்தகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். பார்க்கும்போது இயற்கை எவ்வளோ பெருசு, மனசு எவ்வளோ சின்னது அப்படின்ற உண்மை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த காட்சி நீங்கள் பார்க்க நேரம்தான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுதான் பவானிசாகர் டேமு. அது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ பனிமூட்டம் கம்மியாக இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த டேமோட வியூ நல்லா தெரியுது. சில நாளில் வந்து பனிமூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ வந்து இந்த வியூஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வரும்போது நீங்கள் கிளைமேட்டை செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.